கடன் இல்லாம வாழ பழகி கொள்ளுங்க. இயேசு தன் கடைசி கடன் தாய்க்கு செய்ய வேண்டியது செய்தார் பாருங்க. அம்மா உயிரை காப்பாத்தினார். நம்ம போயிட்டு பிறகு எங்க அம்மாவை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, அனாதையா நிக்க கூடாது, என் தம்பிங்களையும் நம்ப முடியாது, என்ன பண்ணுவாங்களோ தெரியல பின்னாடி. சிறியோயே சிறிய அதோ உன் மகன். அதான் பிள்ளைகளுக்கு கடைசி வரைக்கும் அது பொறுப்பு இருக்குது தெரியுமா. பெற்றெடுத்த அப்பா அம்மா வயசு ஆக 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 இவர் மாடியில் குடியிருந்து கொண்டு அப்பா அம்மாவை ஒரு குடிசையில் வச்சு வைப்பான். மண் பாத்திரம் நான் பார்த்துருக்குறேன், சின்ன பையனா இருக்கிறேன். மண் பாத்திரம், அதில் கூழ் களி எல்லாம் போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி பையன் இவரு தான் பையன்கிட்ட கொடுத்தான்னு பாரு. அவன் சின்ன பையன், டேய் இதை போய் தாத்தா பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வாடா. அவன் போய் கொடுத்துட்டு வருவான். இங்கே வீட்டில் கேட்பான், அம்மா அம்மா ஏப்பா நம்ம இங்கே பிரியாணி நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிட்றோம், தாத்தா பாட்டிக்கு ஏன்பா இது மாதிரி கொடுக்குறீங்க, அவங்களுக்கும் பிரியாணி கொடுங்க, நல்ல ஒஸ்தி சாப்பாடு கொடுங்கப்பா. ஏய் நீ வாயா மட்டும் சுமாரா. சரிப்பா சரி கொடுக்கு, சரி கொடுங்க. எதையா ஒன்று நம்மள மாதிரி பிளேட்டில் சில்வர் பிளேட்டில் தான் போட்டு கொடுங்கலாம்ப்பா, மண் பாத்திரத்தில் போட்டு கொடுக்குறீங்களா, அதை பற்றி பேசாத வாயா மூடு. அப்பா செத்துட்டாரு, அந்த அம்மா செத்துட்டாங்க, அடங்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த பையன் அந்த மண் பாத்திரத்தை சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவினுங்கிறான். அப்பா பார்த்தாரு, டேய் தாத்தா பாட்டி போயிட்டாங்கடா, அதை உடச்சி போடுறான் எங்க நான். இல்லைப்பா நீங்கள் வயசானா அங்கே தான் போனோம், நான் உனக்கு இதில் கூழு கஞ்சி களி எல்லாம் போட்டு கொடுப்பேன். நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன செய்தீங்களா அது நான் நீ எங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டாமா, அது என் கடமை அல்லவா. அதிரி போயிட்டார் அப்பா. ஐயோ நம்ம பெரிய தொப்பன்ட்டோம், நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். பெற்றோரை கணம் பண்ணுங்க. தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கின்றவனுடைய தீபம் காரிரலில் அணைந்து அவங்க ஒண்ணுமே செய்ய காட்டு. ஒரு சகோதரி போன் பண்ணாங்க, அவங்க அப்பா அம்மாவை திட்டி 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 சபிச்சு என்ன பண்ணிட்டாங்க எனக்கு. அம்மா அவங்க ஒண்ணுமே பண்ணாட்டி கூட அவங்களை பெத்தாங்களே அந்த ஒரே காரியத்துக்கு நீங்க அவங்கள மதிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்க தான் அவங்களுக்கு பண்ணணும், நீங்க தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், நீங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அவங்க இனி எதுவும் பண்ண முடியாது, வயசாயிடுச்சு அப்படியெல்லாம் சொன்னேன். அவங்க என்ன பண்ண முடியும், வயசு ஆக ஆக ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன தேவை கடைசியில், வேலைக்கு சாப்பாடு, உடம்பு சரியில்லைன்னா கொண்டு போகணும் ஹாஸ்பிட்டல். மகிமையா அப்படியே கத்தர்கிட்டு போய் சேர்த்தோம், மருந்து மாத்திரை ஒண்ணும் வேணாம், டாக்டர் வேணாம், கொலை பண்றேன், அப்பா அம்மாவை கொலை பண்றேன். மருத்துவத்தை உண்டாக்கினவர் ஆண்டவர். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. யாத்திராகம மூணாம் அதிகாரத்திலே டாக்டர் இருந்திருக்கிறாங்க, மருத்துவச்சிகள் இருந்திருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியம் கதையில சத்திரத்துல கொண்டு போறாம, அந்த காலத்துல சத்திரம் தான் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். சாப்பாடு கொடுப்பாங்க, மருந்து மாத்திரையும் கொடுப்பாங்க. அப்பதான் சொல்றான், இவனுக்கு பாத்துக்கோ, நான் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போறேன், அதிகமா செலவானா நான் திரும்பி வர்றப்போ உனக்கு தரேன், அவனை காப்பாத்துன்றான். என்ன மருந்து மாத்திரை பிசாசா கண்டுபிடிச்சா? மருந்து மாத்திரை எல்லாம் கண்டுபிடிச்சது கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. தலைவலி நீக்குங்க, தலைவலி நீக்குங்கன்னு ஒரு வாரம் அழுதுகணும் கெடுக்கிறத நீத்தி விட்டு ஒரு அனாசினை போடு, நான்கு நிமிடங்களில் சுகமாகிவிடும். அந்த ஒரு வாரம் நீ தேசத்துக்காக ஜபம் பண்ணு. பாஸ்டர் கேட்பாரு, என்னம்மா போன வாரம் சர்ச்சுக்கு வரல? தலைவலி பாஸ்டர். தலைவலி வந்ததுக்கு சர்ச்சுக்கு வரலன்னா அப்ப உன்ன என்ன விசுவாசின்றது? அனாசின் மாத்திரம் இல்ல, டோலா பர் கால் பால், என் பேரும் பால். மருத்துவத்தை உண்டாக்கினவர் ஆண்டவர். எங்க எப்படியோ வருது, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஞானத்தை பயன்படுத்துறது இல்ல, ஞானத்தை பயன்படுத்து. கொலை பண்றாங்க நிறைய பேர் அவங்க அப்பா அம்மாவை, அப்புறமா உட்காந்து அழ வேண்டியது. நானே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா காப்பாற்றினேன். கண்டிப்பாக நீங்கள் தூங்கினா கூட மனசாட்சி தூங்காது, என்னவான செலவாகட்டும் ஆஸ்பத்திரியில் சேரு, ஜபமும் பண்ணு ஆஸ்பத்திரியில் சேரு, ஐடியாவும் கொடுப்பேன். சின்ன வயசுலேருந்து என்னென்ன வியாதிக்கு என்னென்ன மாத்திரை எனக்கு நல்லா தெரியும், ஜபமும் பண்ணுவேன். சீட்டில் அந்த மாத்திரை எழுதி குத்திட்டு போய் வாங்கி போடு.
மனிதன் மனிதனா வாழணும். பழையற்பாட்டில மருந்து மாத்திரை இருந்திருக்கு தெரியுமா? இசைக்கிய ராஜா பின்னாடி ஒரு கேன்சர் கட்டி இருந்த பிளவு, முதுகுல ஒரு காயம், ரணம், அத்திப்பழ அடைய கொண்டாந்து அதை வெயி சுகமாயிடும். அப்ப அதுல ஏதோ மெடிக்கல் இருக்குதா இல்லையா? அல்ல சொல்லுங்க. இயேசு தொட்டு சுகமாக்கிறாரு, பார்த்து சுகமாக்கிறாரு, சொல்லி அப்படி அனுப்பி சுகமாக்கிறாரு. காரி துப்பி அந்த சேர்த்து சேர தரையில அந்த மண்ணுல எச்சில துப்பி சேர் உண்டாக்கி அவன் கண்ணுல பூசி போய் சிலோவன் குளத்துல கழுவுண்ட. என்ன அர்த்தம்? அதுக்குதான் ஊழியக்கார ஆராய்ச்சி. இனி வரப்போகிற நாட்களிலே வரப்போகிற அனைத்து மருந்து மாத்திரை டானிக் எல்லாம் இந்த மண்ணுல இருந்துதான் வரப்போகுதுன்னு அர்த்தம். அலேசு அலேலுயா. எந்த மருந்து மாத்திரையான எடுங்க, மண்ணில் இருந்தா சிலுவை தூக்கின்னு போறப்போ பெண்களுக்கு ஒரு சிறப்பு இடம் கொடுத்தா இருப்பாரு இயேசு. சியோன் எருசலேம் குமார்த்திகளே, நீங்கள் எனக்காக அழா, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. அவங்களும் வராங்க, இயேசுவோடு பயணித்து வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவால் நன்மை பெற்றவங்களெல்லாம் ஒரு சிலர் வரா, மரியம்மா மட்டும் இல்லை, சில பெண்களும் கூட வராங்க. அவங்கள பார்த்துட்டு சொல்றாரு, என் மேல பரிதாபப்பட்டு அழாது, உங்களுக்காக பிள்ளை அழ வச்சுட்டாரா இல்லையா? பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கூட அழ வேண்டியதாயிடுச்சு. இப்போ எருசலேம் மாதே மறுவி நீ அழுது ஏங்கி புலம்பலையோ, எருசலேம் மாதே மறுவி நீ அழுது ஏங்கி புலம்பலையோ, எருசலேம் அதிபன் நின் மனவாளன் எடுத்த கோலமிதோ, எருசலேம் அதிபன் நின் மனவாளன் எடுத்த கோலமிதோ, குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொள்கத மலைகளிலே குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு சந்திர சூரிய சகல வச்சேனைகள் சகியாமல் நாடுதையோ, சந்திர சூரிய சகல வச்சேனைகள் சகியாமல் நாடுதையோ, உயிர்விடும் காட்சியால் துடிக்கல் நெஞ்சமுண்டோ, குருசினில் தொங்கிய குருதியும் அடிய உள்கத மலை தனிலே, நம் குரு இயேசு சுவாமி கொடும் துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டே, சேவகன் எத்திய போத்த இயேசுவின் விலவதிலே, இந்தியா சேவகன் எத்திய போத்த இயேசுவின் விலவதிலே, அவர் தேத்திய சீற்றை குருதியும் ஜலமும் திறந்துற்று ஓடுது பாவி குள்ளாய் கண் கொண்டே.